அன்பு நேயர்களே, வணக்கம். நாம் நினைத்ததை உடனே நிறைவேற வேண்டும். நாம் நினைத்தது உடனே நிறைவேறணும். அப்படி உடனே நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொன்னால் யாரிடத்துல போயிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுறது? ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு ரூபத்தில் பகவான் கஷ்டத்தை தீர்க்கிறான். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் காலில் தான் விழணும். இப்போ இவ்வளோ சொல்கிறனே, யார் அவன்? அவன் தான் நரசிம்மன், அவன் தான் நரசிம்ம மகாபிரபு, அவன் தான் லக்ஷ்மி நரசிம்மன். அவர்கிட்ட தான் போயிட்டு வேதாந்த தேவிகள் சொல்கிறாரு, நரசிம்மா, உன்னை விட்டால் எனக்கு காப்பாற்றுறதுக்கு ஆளே கிடையாது, நீ கைவிட்டால் எனக்கு காப்பாற்றுறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் நீ என் பக்கத்தில் நின்று வச்சுக்கோ, எத்தனை ஒரு எதிரிகள் இருந்தாலும் நான் ஜெயித்து வந்து விடுவேன். அப்பொழுதே அந்த கணமே அவன் தோன்றுவான். அதனால் யார் சீக்கிரம் வரத்தை தருவது அப்படின்னு சொன்னால் நரசிம்ம மகாபிரபு தான். அப்படிப்பட்ட ஒரு நரசிம்மரை எழுப்புகின்ற பாசுரம் இந்த திருப்பாவையில் இருக்கக்கூடிய இந்த 23வது பாசுரம். நீங்கள் டெய்லி சாயங்காலம் நரசிம்மருக்கு முன்னாடி ஒரு பால் நிவேதனம் பண்ணி இந்த பாசுரத்தை சொன்னால் எல்லையில்லாத பலன்களை தருவார். அது என்ன பாசுரம்ங்கிறத பார்த்துருவாமே 2 நிமிஷம். மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பொதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம்பாவாய். அண்டாள் கோஷ்டி போய் பிரார்த்தனை பண்ணுது. கண்ணனை நரசிம்மான்னு நினைக்குதான். ஆழ்வார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், எங்கும் புலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என அங்கே அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கபிரான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. கண்ணன் வேற, நரசிம்மர் வேற கிடையாது. அதே மாதிரி ராமர் வேற, நரசிம்மன் வேற கிடையாது. மாரிசன்கிட்ட போயிட்டு சீதையை கடத்திக்கிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது மாரிசன் சொல்கிறான், அங்கே ராமருடைய மடியில் உட்கார்ந்துருக்கிறது சீதை, சரிதான், ஆனால் அவர் ராமர் மடியில் உட்கார்ந்துருக்கிறாருன்னு நினைக்காத, நரசிம்மனுடைய மடியில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்ட்டு. தஸ்யசா நரசிம்ஹஸ்ய சிம்ஹோரஸ் கஸ்ய பாமினி அப்படின்ட்டு அந்த இடத்துல ஸ்லோகம். யார் உட்கார்ந்துருக்கிறார் நினைக்கிற? நரசிம்மருடைய மடியில் சீதை உட்கார்ந்துருக்கிறா, உன்னால் கவரவே முடியாது, நீ புத்தி கெட்டு போய் அவளை தூக்கிட்டு வர்றதுக்கு நினைக்கிற, உன்னுடைய குலமே நாசமாக போயிடுன்ட்டு மாரிசன் சொல்கிறானா. அப்படிப்பட்ட நரசிம்மரை துதிக்கிறார்கள். மழைக்காலத்தில் சிங்கம் ஒரு குகையில் படுத்திருந்து அந்த மழைக்காலம் முடிந்தவுடன் தன்னுடைய இரையை தேடுவதற்காக எழுந்து சோம்பலை முறித்து கொண்டு தன்னுடைய அந்த பிடரி மயிர்களெல்லாம் அசைய தீவிழி விழுத்து பார்க்குமே, பகவானே நீ அப்படி ஏந்திரிச்சு எங்களுக்கு வந்து உன்னுடைய சிங்காசனம், யார் நரசிம்மர் உட்கார ஆசனத்துக்கு தான் சிங்காசனம்னுட்டு பேர், பாக்கியெல்லாம் சிம்மாசனம் கிடையாது. சிங்கம் உட்கார ஆசனம் சிம்மாசனம், பகவான் உட்கார ஆசனம் சிங்காசனம். அந்த சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்துக்கிட்டு நான் ஏன் வந்தேன், எதுக்காக வந்தேன், எனக்கு என்ன வேணும் என்கிறத நீ கேட்டு அருள வேண்டும் அப்படி என்பதை சொல்கின்ற பாசுரம் இது. ஆராய்ந்து அருள வேண்டும், எனக்கு என்ன தேவையோ அதை நீ ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்திலே சிங்கபிரானை எழுப்புகின்றார்கள், கண்ணனையே சிங்கபிரானாக கருதுகிறார்கள். காரணம், கண்ணனை சொல்லி சொல்லி 22 பாசுரம் ஆகிடுச்சு, அவன் வர்ற மாதிரி தெரியல. ஆனால் நாளை என்பது நரசிம்மரிடத்தில் கிடையாது. நரசிம்மன் என்று சொல்லிட்டா உடனே, ஏன்னா பிரகலாதன் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னவொடனே எல்லா தூண்களிலுமே அவன் பறந்து இருந்தானா, கரந்தெங்கும் பறந்துளன் சுடர் மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனேன்னு சொல்கிற மாதிரி அவன் உள்ளே இந்த பாலினுள் எப்படி வந்து நெய் இருக்குமோ அந்த மாதிரி எல்லா இடங்களையும் மறைந்து இருக்கிறானா. அப்படிப்பட்ட மறைந்து இருக்கக்கூடிய இறைவன் நேராக வந்து அருளக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. அது மட்டும் இல்லை, நீங்கள் பகவானுக்கு 4 நடை இருக்குது, அந்த 4 நடை அழகையும் ஸ்ரீரங்கத்தில் பார்க்கலாம் இல்லையா. வெளியிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் சிம்ம கதி, அப்படியே சிலிர்த்து கொண்டு குகையிலேருந்து புறப்பட்டு வர்ற மாதிரி கர்ப்ப கிரகத்திலேருந்து புறப்பட்டு வருவான். அதை தூக்கிட்டு வரும்போது சிங்கம் வர்ற மாதிரி வருவாராம். அதுக்கப்புறம் கஜகதின்னுட்டு ஒன்று இருக்குது, யானை மாதிரி பொறுமையாக அப்படியே ஆடி ஆடி அசைந்து வர்றது. அப்புறம் ரிஷபகதின்னுட்டு ஒன்று இருக்குது இல்லையா, அப்படியே காளை பாய்ச்சலோடு பாய்கிறது. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு தன்னுடைய கருவறைக்கு திரும்ப போகும்போது ஆடி அசைஞ்சு அந்த பக்கமும் இந்த பக்கமும் கால் அங்கேயும் இங்கேயும் போகிற மாதிரி போய் உள்ளே நுழையிறார் இல்லையா, மெதுவாக அது பாம்பு புத்துக்குள்ளே நுழையிற மாதிரியா, அதுக்கு சர்பகதின்னுட்டு பேர்.
அந்த மாதிரி நான்கு கதி, நான்கு நடைபெறுமாள், அந்த நான்கு நடையையும் எனக்கு காட்ட வேண்டும்னு ஆழ்வார் பிரார்த்தனை பண்ணுறார். ஸ்ரீரங்கத்தில் போனோம்னா இன்றைக்கும் அந்த அதை ஏழப்பாட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். இறைவன் வருகின்ற பொழுது, அந்த நம்பெருமாள் வருகின்ற பொழுது, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கதி, ஒவ்வொரு நடை, அதை நம்ம தரிசிக்க முடியும். அந்த மாதிரி நீ வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்து எங்களுடைய அந்த வேண்டுதலை கேட்க வேண்டும் என்று வேண்டுகின்ற ஒரு அருமையான பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய சாரமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், சிங்கபிரானை வேண்டினால், நிருசிம்மனை வேண்டினால், உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதல் 48 நாட்களில் நிறைவேறிவிடும் என்பது தான் இதில் சாரமான ஒரு செய்தி. அதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தாலோ, ரொம்ப துக்கம் இருந்தாலோ, தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலோ, யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலோ, மனக்குழப்பங்கள் இருந்தாலோ, எதிரிகள் இருந்தாலோ, உத்தியோக விருத்தி இல்லாமல் இருந்தாலோ, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், நரசிம்மரை துதிக்க வேண்டும். நரசிம்ம ஸ்தோத்திரங்கள் இருக்குது, ராஜபத ஸ்தோத்திரங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லாட்டி ஆண்டாளனுடைய இந்த பாசுரத்தை சொல்லி டெய்லி பிரார்த்தனை பண்ணி ஒரு பாரமுது செய்தால் உங்களுடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறும் என்பது தான் இந்த பாசுரத்தினுடைய சாரமான செய்தி. அன்பு நேயர்களே, வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள், நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.